ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏ டெக் வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு மினி பம்ப், சைக்கிள் பம்ப்பு அல்லது நம்ம பலூன் எதுவும் காத்தடிக்கிறதுனா அந்த மாதிரி மினி பம்ப் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பம்பு நம்ம எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஊசி ஒன்று தேவை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி பழைய சைக்கிள் பம்பில் வந்து இது மாதிரி மேல் சைடில் இருக்கும், அதை மட்டும் தனியாக கழட்டி எடுத்துக்குவோம். நான் கழட்டிக்கிறேன், அந்ததை மட்டும் தனியாக கழட்டி எடுத்துக்கிறேன். இது மாதிரி வேஸ்ட்டு பம்பில் இருந்துச்சுன்னா அதை கழட்டி எடுத்துக்கோங்க நீங்களும். இது வந்து ஒரு சின்ன சின்ன பொருளுக்கு நம்ம வந்து அழகாக காத்தடிச்சிக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா டியூப் ஒன்று இருக்கும், அந்த டியூப்பில் சின்ன முடி ஒன்று இருக்கும், முடி கழட்டிக்கிறேன். கழட்டிட்டு இதை பாதி அளவுக்கு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாதி அளவுக்கு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன எவ்வளோ தேவையோ அவ்வளோ கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை கழட்டி எடுத்து எரிஞ்சிடறேன். கழட்டி எடுத்தாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை அப்படியே ஊசியில் வச்சு பிக் பண்ணிக்கலாம். ஊசி எடுத்துக்கிறேன். ஊசி எடுத்துட்டு அந்த ஊசியில் வச்சு அப்படியே பிக் பண்ணிக்கிறேன். அதில் மேலே சைடில் அப்படியே மாட்டிக்கலாம். மாட்டிட்டு ஃபெவிக்கு எடுத்து நம்ம ஒட்டிக்கலாம். மேக்ஸிமம் ஃபெவிக்கே யூஸ் பண்ணுங்கள். ஃபெவிக்காலெலாம் நிற்காது. ஃபெவிக்கு ஊற்றினா கரெக்டாக நின்றுடும். ஃபெவிக்கு ஊற்றிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கழட்டி வச்சுருக்கிற அந்த ஹெட்டை வந்து இதில் மாட்டிட்டுடலாம். இந்த டியூப்பில் மாட்டிடலாம். நான் கிளிப் ஃபஸ்ட்டு எடுத்து விட்டுக்கிறேன். அதனால் அப்படி மாட்டிவிட்றோம். மாட்டி விட்டு இதை நம்ம அந்த சைடை வந்து புஷ் பண்ணோம்னா அதை அப்படியே ஆட்டோமேட்டிக்காக காற்று வரும். அதை இது வந்து சின்ன சின்ன நம்ம திங்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சின்னதாக நம்ம பொறுமையாக கொஞ்சம் மட்டும் காற்று நம்ம எக்ஸ்ட்ரா அதுவும் சைக்கிளுக்கு தேவைப்பட்டதாக கூட நம்ம அடிச்சுக்கலாம். அதில் பெரிய ஊசி நம்ம பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்க, நம்மள வந்து நல்லா ஒரு அதிகமாக கூட காற்றடிக்கிற மாதிரி இருக்கும், நல்லா கொஞ்சம் பவராக இருக்கும் பெரிய ஊசி யூஸ் பண்ணால். இது ஒரு ரெண்டாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம். வாட்டர் பாட்டில் ஒன்று எடுத்துகிட்டு இது மாதிரி சைக்கிளில் பார்த்தீங்கன்னா டியூப் இருக்கும், வால் டியூப் மாதிரியே உள்ளே ஒரு டியூப் இருக்கும், அந்த டியூப் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பழைய எதுவும் டியூப்பில் வந்து எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலில் மூடியை வந்து தனியாக கழட்டி எடுத்துக்குவோம். வாட்டர் பாட்டில் மூடியை மட்டும் தனியாக கழட்டி எடுத்துக்கிறேன். கழட்டி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் எடுத்துக்கிறேன். சால்ட்ரிங் இல்லை உங்கள்கிட்ட ஆணி இருந்தால் கூட எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதில் சின்னமாக ஹோல் போட்டுக்கிறேன். நீங்கள் ஆணி இருந்தால் கூட எடுத்து அடித்தா கூட கரெக்டாக ஹோல் வந்துடும். நம்மளுக்கு தேவையான அளவு கரெக்டாக அந்த நம்ம வால் டியூப் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக அந்த இருக்கணும். இது வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன். ஹோல் போட்டாச்சு இதில். அதுக்கப்புறம் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்குவோம். இது வந்து ஒரே செட்டாக இருக்கும். நம்ம அப்படி தனியாக கழட்டி எடுத்துக்கிறதா அப்படியே அழகாக ஒன்று ஒன்றா கழட்டி எடுத்துடலாம். மேலே கீழேயும் கழட்டி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அந்த உள் சைட்லேருந்து அப்படியே வெளில ஒன்றும், பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட் சைடில் அப்படியே வச்சு மாட்டிக்கணும். மாட்டு வண்டி பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து வாஷர் இந்த மாதிரி இருக்கும், வாஷர் எடுத்து போட்டுக்க வேண்டியதான். இந்த டியூப் போடுறதுனா போடலாம், இல்லைனா வேணா கூட விட்டுறலாம். இந்த மாதிரி வாசர் எடுத்து மேலே மாட்டிக்கங்க. நான் மாட்டிக்கிறேன் வாசரை மட்டும். வாசரை மட்டும் மேலே மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஸ்க்ரூ ஒன்று இருக்கும், அந்த ஸ்க்ரூவை போட்டு குரடை வச்சு மட்டும் நல்லா டைட் பண்ணிக்கலாம். நான் டைட் பண்ணிக்கிறேன் நல்லா. அது கரெக்டாக நம்ம செட் ஆகணும். நான் அதை பேசுகிறது மிஸ்டேக் இருந்தால் சாரி ஃப்ரெண்ட்ஸ். நம்மள்கிட்ட ஒழுங்காக கேமரா எதுவும் நம்மள்கிட்ட இதாக இல்லை, ட்ரைபேடும் இல்லை, அதான் உங்கள்கிட்ட பேச முடியல. ஃபேஸ் காட்டி ட்ரைபேட் இருந்துச்சு, அவங்கள்ட்ட பேஸ் காட்டி கன்ஃபார்ம் பேசுவேன். பார்த்தீங்கன்னா கோட வச்சு டைட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு எவ்வளோ கிரிப்பாக வேணுமோ அவ்வளோ கிரிப்பாக டைட் பண்ணிக்கலாம். ஏன்னா யாரும் வந்து வெளில போயிடக்கூடாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் ராக்கெட் செய்கிற அப்படின்னு போடுறேன் அடுத்த வீடியோவில். இதை பார்த்தீங்கன்னா டைட் வச்சாச்சு. டைட் வச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வாட்டர் பாட்டில் மூடி எடுத்து மூடிடலாம். வாட்டர் பாட்டிலில் நல்லா நம்மளால் டைட்டாக முடிக்கணும். டைட்டாக முடியாச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா அது இப்படி தான் இருக்கும். அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம இதே மாதிரி இன்னொரு ஹெட் ஒன்று எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி போனதில் செஞ்ச மாதிரியே தான். அதே மாதிரி ஹெட் எடுத்துகிட்டு தனியாக அந்த டியூப் மட்டும் கழட்டி தனியாக கழட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு டியூப் தேவை இல்லை, வேறு ஹெட்டு மட்டும் தான் தேவை. ஹெட்டில் உள்ள அந்த கிளிப்பை ரிமூவ் பண்ணிக்கிறேன். கிளிப்பை மட்டும் தனியாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கோம் அந்த வாட்டர் பாட்டில் மேலே வந்து அப்படியே ஃபிட் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் டைட்டாக வச்சு உள்ளே அமுக்கி விட்டுக்கலாம். அமுக்கிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஃபெவிக்கு எடுத்து நம்மளால் ஒட்டிக்கலாம். ஃபெவிக்கால் வேணாம், ஃபெவிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபெவிக்கு எடுத்து அதில் மேலே வச்சு ஒட்டிக்கலாம். ஒட்டுவண்டி பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு சூப்பராக இருக்கும் பார்க்க. அது கீழே கரண்டாது, கரண்ட் உழுகாமல் நமக்கு நல்லாயிருக்கும். இது நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம பொறுமையாக கூட காத்தடிக்கணும் அடிச்சுக்கலாம் சைக்கிளுக்கு. இது மாதிரி வீட்டில் இருக்க டஸ்ட் கூட க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள் டஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். சின்ன சின்ன தூசி எது இருந்தால் கூட நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் நண்பா. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். அடுத்த வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ராக்கெட் செய்ய போகிறோம். அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.